திண்டுக்கல்லில் பெட்ரோல் விலை லிட்டர் 100 ரூபாயை தாண்டியதால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். பெட்ரோல் விலையை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் தொடர்ந்து உயர்த்தி வருகின்றன. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டி விற்கப்படும் நிலையில் திண்டுக்கல்லில் இன்று 100 ரூபாய் 3 காசுகளுக்கு விற்பனையாகிறது. இதனால் தினக்கூலி வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர். நாங்கள் வந்து வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது. பஸ் இல்லாதனால டெய்லி 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு இங்கேருந்து 25-25-50 கிலோமீட்டர் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. பெட்ரோல் விலை 80 ரூபாய்க்கு இருந்துச்சு, 85 ஆச்சு, இப்போ இந்த 2 மாதத்தில் 100 ரூபாய் ஆயிடுச்சு. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு பஸ் இல்லாத நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. இருந்தாலும் வேலைக்கு போய் ஆகணும், வேறு வழி இல்லை, வீட்லேயும் இருக்க முடியாது. அதனால் வந்து பெட்ரோல் விலையை வந்து எவ்வளோ எவ்வளோக்கு இந்த அரசு கம்மி பண்ணுதோ அது வரைக்கும் மக்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். இந்த லாக்டவுன் நேரத்தில் வேலைக்கு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அதுலேயும் நாங்கள் வேலைக்கு போய் 100 ரூபாய்க்கு 300 ரூபா சம்பாதிச்சு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறது அதை விட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறோம். அதனால் வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து பெட்ரோல் விலையை கம்மி பண்ணணும். நாங்கள் வந்து 27 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறீங்க. 93லேருந்து 93ல் விற்கும்போது பெட்ரோல் விலை 18 ரூபா, ஆயில் விலை 2 ரூபா இருந்தது. 20 ரூபாய்க்கு நான் வண்டி போட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போ 5 ரூபாய்க்கு சவாரி போனோம். அப்புறம் 50 ரூபாய் ஆக்கினாங்க, 50 ரூபாய் ஆக்கினாங்க. இப்படி நாளுக்கு நாள் ஏற்றி இன்றைக்கி 100 ரூபாய் வந்து சேர்ந்துருச்சு. வண்டி சவாரிக்கு 50 ரூபாய், 5 ரூபாய்க்கு சவாரி ஏற்றணும், இப்போ 50 ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு சவாரி வர மாட்டேங்குது. இப்போ லாக்டவுனில் வேறு பஸ்ஸும் ஓடலை, மக்கள் ஜனத்தவங்க இல்லை, வரவங்களாம் டூ வீலர் போகிறாங்க. நாங்கள் ஆட்டோ ஓட்டுறது விட்டுப்படி சித்தாள் வேலை, கொத்தனார் வேலை காய்க்கு போகலாம்னு பார்க்கலாம், வேறு என்ன தான் வேலை செய்கிறது. அது இதனால் உடனடியாக மத்திய அரசு வந்து பெட்ரோல் விலையை குறைக்கும்படி மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள்லாம் டெய்லி வேஜஸ் வேலை தான் பார்க்குறோம், பெயிண்டிங் வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மீட்டர் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்குது. 1.2 வந்துச்சு, இப்போ 2 தான் வருது, வெறும் 1 தான் வருது. 100 ரூபாய் ஏற்றிட்டாங்க பெட்ரோலு, 100.3 வந்துருச்சு. இப்போ 100 ரூபாய் 3 பைசா இருக்குது. ஏற்றிக்கிட்டே போய்கிட்டு இருந்தால் எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. கொரோனா காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறோம். வண்டியையும் பார்க்கணும், எங்களையும் பார்க்கணும், ஃபேமிலியும் பார்க்கணும்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். அரசாங்கம் இதுக்கு வந்து ஏதாவது நல்ல முடிவு எடுத்து எங்களுக்கு நல்ல வேலை படுத்தணும். பெட்ரோல் மட்டும் எனக்கு மாதம் வந்து 900 ரூபா ஆகுது, 1000 ரூபா ரவுண்ட் ஆயிருந்து வச்சுக்கலாம். இப்போ வேலைக்கு மட்டும் போனோம்னா டெய்லி வாரம் 200 ரூபாய்க்கு போடுறேன். இன்னும் லாங்கில் ஃபேமிலி எங்கிட்ட ரவுண்டிங் பண்ணால் 1000 ரூபா ஆகி போயிடுது. மாதம் 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிறது. பெயிண்டிங் வேலை பார்க்குறேங்க. நீலகிரி மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஏற்கனவே 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாயை தாண்டி விற்பனையாகிறது. தஞ்சாவூரில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாயை எட்டவுள்ளது. அங்கு இன்று 1 லிட்டர் பெட்ரோல் 99.55 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. டீசல் விலை 1 லிட்டர் 93.55 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.